எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலி ப்ரெஸ்லாம் மீட் பண்ணி. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபியூ மந்த்ஸாக பேக் டு பேக் நிறைய ரிலீஸஸ் இருந்ததுனால இந்த ஃபங்க்ஷனுக்குமே கரெக்டாக வர முடியல. ஏன்னா டெலிவரிஸ் அவ்வளோ இருந்தது. ஸோ சாரி அபவுட் தட். பட் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து செலிப்ரேட் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அவங்க கல்யாண மாப்பிள்ள மாதிரி க்ளீன் ஷேவ் பண்ணாங்க. 4 மாதமாக வேலை பண்ணி அவ்வளோ தாடி இருந்தது. அதான் லாஸ்ட்டாக விக்ரம் டெலிவர் பண்ணி ஃபர்ஸ்ட்டு போய் ஃபுல்லாக எடுத்துட்டேன். டான்னோட சக்ஸஸ் பார்ட்டி சக்ஸஸ் மீட்டுக்கு வந்து எல்லோரும் வந்ததுக்கு நன்றி. ஃபர்ஸ்ட் எஸ்கே பற்றி சொல்லணுன்னா மோஸ்ட்லி எல்லா ஃபங்க்ஷன்லையும் எஸ்கே பற்றி நிறையா சொல்லிட்டேன். பிட் அபவுட் அவர் பாண்ட் அண்ட் எவ்ரி திங். இப்போ தான் அந்த 125 crores போட்டாங்க. நாங்கள் 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் முன்னாடி ஆரம்பிக்கும் போது எதிர்நீச்சல் வந்து 25 crores. இன்னைக்கு 10 இயர்ஸ் அது தாண்டி 125 crores. 10 இயர்ஸில் வந்து 25 to 125 வந்திருக்கும். அதான் நான் மேலே சொல்லியிருந்தேன் சார். அப்போ 125 to 200 வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாம் சார் அப்படின்னு அவருக்கு ஒரு பால் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அவர் அதை பண்ணிவிடுவார்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அந்த சக்ஸஸ் எல்லாமே வந்து அவரோட குட் ஹார்ட் நம்பர் ஒன் ப்ளஸ் அவரோட எஃபர்ட் ஹார்ட் ஒர்க் எல்லாம் தான் கிடைக்குது. ஸோ லவ் யூ சார், யூ நோ தட். சிபி ப்ரோ, ஃபஸ்ட் ஃபிலிமில் வந்து செஞ்சுரி அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க. கலை ப்ரோ சொன்ன மாதிரி அது யாருக்குமே அமைஞ்சது கிடையாது. ஸோ கங்க்ராட்ஸ் உங்களோட விஷன். அண்ட் எல்லாரும் அவங்க டப்பிங்கில் அவ்வளோ கஷ்டப்படுத்துனாங்க அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. எனக்கு அவர் அந்த மாதிரி எந்த கஷ்டமே கொடுக்கல. அவர் பக்கத்தில் தான் சொல்லியிருந்தார், ஐயோ இது வந்து ஏதோ சொல்வது என்ன என்ன ஃபங்க்ஷன் சொல்வதெல்லாம் உண்மை ஃபங்க்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. எல்லாரும் என்னை போட்டு அப்படியே பேசுகிறாங்க அப்படின்னாரு. என்ன அவர் எனக்கு அவர் எந்த கஷ்டமே கொடுக்கல. இன்ஃபேக்ட் என்ன ரொம்ப ஃப்ரீயாக விட்டார். லாஸ்ட்டாக படம் பார்க்கும் போது ஆக்சுவலி எனக்கு கோவிட் வந்தது இந்த செகண்ட் வேவில். அப்போ தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபுட்டேஜ் அமைச்சார். அப்போ ஃப்ரீயாக தான் எனக்கு சரி படம் பார்க்கலான்னு சொல்லி எனக்கு ஹார்ட் டிஸ்க் அமைச்சார். அப்போ படம் பார்த்தேன். பார்த்துட்டு ப்ரோ படம் ஜாலியாக இருக்குது. லாஸ்ட்டு 2 ரீல் வந்து இமோஷன் நல்லாயிருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கும் ஒர்க் ஆகும் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. ஸோ ஈவன் இந்த மியூசிக் RR முடிக்கிற டைமில் கூட அங்கே ஒரு சாங் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு கூட அவர் எதுவுமே சொல்லலை. நான் அது லாஸ்ட் மினிட்ல யோசிச்சு லாஸ்ட் மினிட்ல பண்ண சாங். அது கூட அவர் ஓகே சார் சூப்பராக இருக்குது அவ்வளோதான் சொன்னார். ஸோ தேங்க்யூ சிபி. அண்டு அதான் எல்லோரும் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டில் செஞ்சுரி அடிச்சிருக்கீங்கன்னா மினிமம் செஞ்சுரியாவது அடிக்கணும் நெக்ஸ்ட் டைம். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட். இந்த படத்தில் லிரிக் எழுதின எஸ்கே ஆப்வியஸ்லி அண்ட் விவேக் ப்ரோ. லாஸ்ட் மினிட்ல அவர் வந்து தளபதி படத்தில் பிஸியாக இருந்தார். பட் எனக்கு அங்கேருந்து பேக் டு பேக் 2 சாங் எழுதி கொடுத்தாரு. தேங்க்யூ விவேக் ப்ரோ. அது வந்து ஒரு பெரிய கேம் சேஞ்சராக இருந்தது எங்களுக்கு. அண்ட் ரோகேஷ் ஜலபுலஜன் எழுதினார் எஸ்கே. ஐ திங்க் யாரும் ஒருத்தர் மிஸ் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். லிரிக் விக்கி விக்கி வந்து பே எழுதினார். ஆல் தி பெஸ்ட் விக்கி. இன்னும் ஃபியூ டேஸ் தான் இருக்குது. சிங்கிள் லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் வந்து கலை ப்ரோ. கலை ப்ரோ வந்து இந்த படத்தை வந்து ஸ்டார்ட் டு ஃபினிஷ்லேருந்து லாஸ்ட் சவுண்ட் மிக்சிங் வரைக்கும் ஒரு ப்ரொடியூசர் உட்காந்துருக்காருன்னா அது கலை ப்ரோவாக தான் இருக்கும். ஸோ தேங்க்யூ கலை ப்ரோ. நாங்கள் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் கூட அவர் அதை பர்ஃபெக்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ கலை ப்ரோ. இந்த சக்ஸஸ் உங்களுக்கும் பெரிய ஒரு யுவர் பிக் பேக் போன் டு திஸ் ஃபிலிம். எஸ்ஜேஎஸ் சார் வந்து ஃபஸ்ட்டு ஐ திங்க் 3 டைம்லேருந்தே பெரிய என்கரேஜ்மெண்ட் எனக்கு. எப்போ மீட் பண்ணுறோமோ எதா ஃபங்க்ஷன்லையோ இல்லை எனக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணி சார் இது நல்லா இருந்தது இது நல்லா இருந்துன்னு சொல்லுவார். அப்படிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் சார்னே கூப்பிட்றாரு. ஏனே தெரில சார், அணினே கூப்பிடலாம் சார். அது போதும் சார். ஐ திங்க் தட் ஷோஸ் ஹிஸ் கேரக்டர். லவ் யூ சார். அண்டு நாங்களும் என்ன டிஸ்கஸ் பண்ணோன்னா அவர் மாநாடும் அவருக்கு செஞ்சுரி, இதுவும் செஞ்சுரி, இனிமேல் அவரும் செஞ்சுரி மிஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் ஆக்சுவலி எல்லாருமே என்ன ப்ரெஷர்னால் இனிமேல் யாருமே செஞ்சுரி கம்மியாக எதுவுமே பண்ணவே முடியாது. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரி ஒன். சூரிய அண்ணன் தேங்க்யூண்ணா, எப்போவுமே நீங்கள் என்கரேஜ் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஃபார் தட். சுபாஷ் அண்ணன் பற்றி சொல்லணுன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஃபேமிலி மாதிரி. நான் கெரியர் ஸ்டார்ட் பண்ணுற டைம் கெரியர் ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடிலேருந்தே எனக்கு அவர் தெரியும். எனக்கு வந்து என்னை எப்போவுமே அவர் ஒரு தம்பியாக பார்ப்பார். அண்ட் நான் எப்போல்லாம் என் அக்கா லண்டனில் இருக்காங்க. ஸோ நான் எப்போல்லாம் லண்டன் போவேனோ அவர் விசிட் பண்ணுவேன். அண்ட் அவர் வந்து ஐ திங்க் ஹீஸ் வெரி ப்ரவுட் டுடே. அண்ட் அண்ணா தேங்க்யூ ஸோ மச். அவரோட ஃபஸ்ட்டு படம் தமிழில் கத்தி நான் தான் ஒர்க் பண்ணேன். அப்புறம் கோலமாவு கோகிலா, தர்பார் அண்ட் டான் இதில் 4வது படம். ஸோ இது எல்லாமே வெற்றிகள் ஆ இருந்தது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ அண்ணா. அண்ட் பிரேம் அண்ணா
they are all family to me. I love them a lot. Thank you so much to the Laika team. Uday sir vandu enak vanakkam Chennai lende enak bayangara close and ella films um ipo back to back ah vandu na padam paathu sir kitta pen sir neengalum paathinga sir idu eppadi irundhu sir idu eppadi irukku sir idu ooduma sir idu oodala sir ellame perfect ah solluvaru Uday sir exact point ah solluvaru idu vandu ipdi indha padam ipdi odum appdin so thank you Uday sir for all the support always love you sir Murthy sir na phone panni sir idu evlo sir open aavum and generally in the ஃபிலிம் ஒரு ஓப்பனிங் அதோட கலெக்ஷன் அதெல்லாம் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏன்னா நம்மளை ஒரு ஃபிலிமில் எம்ப்ளாய் பண்ணுறாங்கன்னா நம்ம அது கேட்டர் பண்ணணும்னு நான் வந்து நம்புவேன். ஸோ நான் மூர்த்தி சார் எப்பவுமே ஃபோன் பண்ணி கேட்பேன் சார் இது ஓப்பனிங் போன படம் அவங்களுக்கு எப்படி இருந்து சார் இது கொஞ்சம் பெட்டராக இருக்குமா அது எப்படி சார் அப்படின்னு கேட்பேன். அவரும் எக்ஸாக்டாக சொல்லுவார் மூர்த்தி சார் தேங்க்யூ சார் நான் அர்ஜுன் ப்ரோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ அப்படியே இருங்க செகண்ட் ரோல் லைன் ஆவர் ஒன்ஸ் இட் மனோபாலா சார் பாலா ப்ரோ ஷிவாங்கி விஜய் விஜய் வந்து மிர்ச்சியில் வந்து அவர் வந்து ஒரு ஆர்ஜேவாக இருக்கிறதுலேருந்து தெரியும் அதுலேருந்து இன்றைக்கி அவர் காம்பியராக மாறி இன்றைக்கி வந்து மெயின் ஸ்க்ரீனுக்கு வந்திருக்கார் ஸோ கங்க்ராட்ஸ் விஜய் வெரி ஹாப்பி ஃபார் யூ லிரிசிஸ்டம் மாஸ்டர் ஷோபி மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாருமே பயங்கர வைரலாக போயிடுச்சு அனு மேம் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் பாஸ்கரன் ப்ரோ எடிட்டர் நாகூரன் எவ்ரிபடி இஸ் ஹியர் கங்க்ராட்ஸ் உடனே ஒன்று லாஸ்ட்டாக முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த லாஸ்ட் ஒரு ஐ திங்க் ஏப்ரல் நான் ஒரு ட்வீட் போட்டேன் ஏப்ரல் 14th இந்த ஜூன் 3rd வரைக்கும் எங்களுக்கு 4 ஃபிலிம் ரிலீஸ் ஆச்சு ஸோ எனக்கு ஃபஸ்ட் ஃபிலிம்லேருந்து ஒர்க் பண்ணுறேன் என்னோடய மியூசிக் டீம் மட்டும் நான் ஸ்டேஜில் கூப்பலான்னு நினைக்கிறேன் சும்மா ஒரு நம்ம பசங்க ஊவா இதை ஜஸ்ட் கம்னோம் அனந்த் சஜித் வினய் ஹரீஷ் சில பேர் வந்திருக்காங்க சில பேர்